महावराहि ஜோதிஷபீடம் சிவன்மலை மற்றும் கோவை நேயர்களே நம்ம சக்தி பீடம் சேனல்ல ஒவ்வொரு நாளும் பல புதிய ஆன்மீக ஜோதிட தகவல்களோட உங்களை நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய பதிவு மாத ராசி பலன்கள் வரிசையில பங்குனி மாதம் தமிழ் மாதம் பிலவ ஆண்டு பங்குனி மாதத்திற்கான பலன்களை நம்ம விரிவா பார்க்க போறோம் நேர்ல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ராசிகளின் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க கூடியது சிம்ம ராசி सिंह राशि काल पुरुषन ईन्दाम वीडु पूर्व पुण्य स्थानम् कुलदैवत्तै प्रतिफलिक्कुम् वीडु ओरुत्तंगलुक्कु जादकमे तेरियल एन्ना जादकम्नु तेरियल अवंग एन्नैक्कु पिरंदांग एदुमे अवंगलुक्कु जादकम् कणिक्क तेरियल सरि अवंग जादकत्तिलयुम् कूड कुलदैवम् तेरियादु कंडुपिडिक्कणुम्ना एन्ना पण्णुम् गुरु सिंहत्तिल पेयर्च्चि आगुर अन्नैक्कु कंडुपिडिच्चा तेडना कडैच्चिडुम् अंद वरुडम् तेडना कडैच्चिडुम् गुरुवुम् चंद्रनुम् सिंहत्तिल पेयर्च्चि आगुर टैम् அப்போ ஏன் அப்படினா இயற்கையாவே குலதெய்வத்தை காட்டுற இடம் சிம்மம் எல்லா ராசிக்கும் அவரவர்களோட ராசி லக்னப்படி மேஷத்திற்கு ரிஷபத்திற்கு மீனத்திற்குன்னு தனித்தனியா ஐந்தாம் இடம் மாறும் பொதுவாவே எப்படி சனி செய்யும் வேலையை குறிப்பானோ குரு சுபத்தன்மையை குறிப்பானோ சுக்கிரன் திருமண வாழ்க்கையை குறிப்பானோ அது மாதிரி சிம்மம் குலதெய்வத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட சிம்மத்தை வீடா கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 10 ல இருந்த கேது ராகு 3 9 ஆம் இடத்துக்கு வர்றாங்க பியூட்டிஃபுல் அற்புதமான டைம் சரி இத பத்தி விளக்கமா உள்ள பாப்போம் அடுத்த கிரகங்களை பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பங்குனி மாதம் 8ஆம் தேதி 7ஆம் இடமான கும்பத்துக்கு வந்துறாரு அதே போல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பங்குனி மாதம் 16ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த பங்குனி மாதம் 24ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு சோ இப்போ என்ன ஆகுது मदकिन आराम ग्रह सैक मुड़े नह सैकड़े विरी इन पलन एद ग्रहकूर राशि की आलरे मदम सनि मद आराम உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய அட்டம ஸ்தானத்துல இருக்காரு இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்ல சூரியனுக்கு அப்போ சூரியனுக்கு சிறப்பான அமைப்பு இல்லன்னும்போது சிம்மத்திற்கும் சிறப்பான அமைப்பு இல்ல ஏன் உங்க ராசிநாதனே சூரியன் தான் சரி அப்ப என்ன ஆகும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கெட்ட பேர் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் கெட்ட பேர் வர மாதிரி ஏதும் கான்ட்ரோவர்சிக்குள்ள நீங்க போயிட கூடாது போய் சொல்லி எங்கயும் மாட்டிக்காதீங்க வேலையில ஓபனா இருங்க ஸ்ட்ரைட்டா இருங்க அதேபோல உங்களுடைய 7ஆம் இடத்தில் குரு இருந்து உங்க ராசியவே பார்த்துட்டு இருக்காரு இது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தெய்வத்தின் அனுகூலத்தை நிச்சயமா கொடுத்துருது இது தவிர நான் முன்னாடி சொன்ன ராகு கேதுக்களின் பெயர்ச்சி அப்படினு ராகு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு அப்ப என்ன ஆகும் தொழிலில் இருந்த தடை தடங்கல்கள் கொஞ்சம் போட்டி போறாம ஒரு தவறான கண் திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகும் பாகிஸ்தான் தந்தையாரின் இடத்துக்கு ராகு போறாரு தந்தை ஸ்தானத்துக்கு ராகு போகும்போது என்ன ஆகும் அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்பாவுடைய உறவுகள் அப்பாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுடைய தொழில்நிலை சற்று பாதிக்கும் ரொம்ப பயப்படாதீங்க ரொம்பலாம் பாதிக்காது சற்று பாதிக்கும் அதே போல உங்களுடைய 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல பெருவாரியான கிரகங்கள் வருது
கணவன் மனைவி உறவுகள் நல்ல மகிழ்ச்சிகரமான நிலை நிலவும், அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் ஏற்படும். புரிஞ்சுப்பீங்க, சில நேரங்களில் சில சில சண்டைகள் வேற சில காரணங்களால் உறவினர்களால் வரலாம், இருந்தாலும் முடிவில் வெற்றியாகவே உங்களுக்கு முடியும். ஆறில் சனி சிறப்பான அமைப்பு, கடன் நோய் எதிரிகளால் எந்த தொல்லையும் இல்லை. சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கு. அவ்வப்போது கெட்ட பேரு, கான்ட்ரவர்சி, கண் திருஷ்டி, பொறாமை போன்ற விஷயங்கள்ல நீங்க சிக்காம இருக்கணும். அடிக்கடி சுத்தி போடுங்க உங்க தொழில் ஸ்தாபனத்தையும் வீட்டையும் உங்களையும். அடுத்ததா, உங்களுடைய குரு உங்க ராசியை பார்க்கிறாருன்னு சொன்னேன். இது போக உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும், இந்த மாதம் முழுக்க பொருளாதார வரவு மிக திருப்தியாக இருக்கும். குரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. புதிய முயற்சிகள் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு நிலை. அதே போல இந்த மாதத்தின் பெருவாரியான பகுதி கிரகங்கள் நல்ல வீடுகள் தான் இருக்கு. ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இருந்தா கொஞ்சம் பிரச்சனை. அப்ப மாதத்தின் முதல் ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலை, கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரலாம். பிற்பகுதியில் அதெல்லாம் தீந்துடும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. மூட்டு வலி, வாதம், இந்த மாதிரி பித்தம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்களில் ஜாக்கிரதையா இருக்கணும். காமாலை, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லு, கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். கழிவு உறுப்புகளில் எரிச்சல், காயம், பிளவு, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது தவிர தொழில், கல்வி, குடும்பம், வியாபாரம், வீடு வாசல், ரியல் எஸ்டேட், தெய்வீகம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கு. சிம்மத்திற்கு குறையே இல்லைங்க. உங்கள் பிறந்த ஜாதகம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் போதுங்க. ஒரு நடுத்தர ஜாதகமா இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா இந்த மாதம் முழுக்கவே நீங்க என்ன பண்ணணும், தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு, அதாவது தேய்பிரை அஷ்டமி தான் அந்த ஒரு மாதம், அந்த ஒரு நாள், பட் இந்த மாதம் முழுக்க கால பைரவரை வழிபட வேண்டும். பைரவ அஷ்டகம் நீங்க அடிக்கடி படிக்கணும். தேய்பிரை அஷ்டமியும் மறக்காம நீங்க கால பைரவரை வழிபடணும். இல்லைன்னா இந்த மாதத்தில் ஏதாவது வகையில பேர் கெட்டுடும். கெட்டுட்டு தான் அப்புறம் திருப்பி நல்லா ஆகும். சுஜாக்கிறது சின்ன ரிமார்க்ல கூட ஒரு இதாயிடும். நிறைய கேஷ் எடுத்துட்டு போகும்போது, வெளியில டிராவல் பண்ணும்போது வேல்யூபிள் திங்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா ஜாக்கிரதை, நகை, பணம், அதெல்லாம். இது தவிர சிம்மத்திற்கு வேற எந்த விதமான பிரச்சனையும் இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமான மாதம். ராகு கேதுக்களின் அமைப்பும் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆரோக்கியம், மனநிலைகள்ல கேது பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார், அது தீந்துரும். முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் விலகும் இப்ப கேதுவால. தொழில இருந்த தடைகள் நான் முன்னாடியே சொன்னேன், ராகுவால அது விலகிடும். சோ அற்புதமான மாதம், பியூட்டிஃபுல்லா இருக்க போது இந்த மாதம். மாதத்தில் பைரவரை மட்டும் வழிபட மறக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியலான ஆட்கள் கூடவோ, கான்ட்ரவர்சியான வேலைகள்லயோ ஈடுபடாம இருந்தா சரி. நீங்க இன்னைக்கு இந்த மாதம் முழுக்க காலபைரவர் வழிபாடு பண்ணணும். 1, 10, 55 எண்ணிக்கைகளில் விளக்கோ அல்லது பூக்களோ சமர்ப்பிக்கலாம். நீங்க வாங்க, குடுக்கல் வாங்கல் கூட 1, 10, 55 எண்ணிக்கைகளில் பண்ணா நல்லது. கிழக்கு திசை நோக்கி போறதோ அல்லது நோக்கி தொழில் செய்யறதோ சிறப்பு. சிகப்பு, காவி, பொன்னிறம், மின்னும் நிறம், இந்த பளபளன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதம். நேரில்லை, இது கூடவே ராகு கேது பயிற்சிக்கான ஸ்பெஷல் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு லைஃப் பற்றி தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவை பற்றின ஏதாவது கேள்விகளோ அல்லது வேறு ஏதாவது கேள்விகளோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயமா நாங்க உடனடியாக ரிப்ளை பண்றோம்.
நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.